நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் ஈடுபடாத நல்ல பங்கு உண்டென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல பங்கை இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் திரும்பி போகும்போது உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, வசனத்துக்குள்ளே ஸ்திரப்பட்டவர்களாக, பலப்பட்டவர்களாக திரும்பி போக கர்த்தருவை பாராட்டும். ஆசிர்வதியும், வழி நடத்தும், நீர் பேசும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:16 ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இது எதை பற்றின வசனம் அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தொடர்ச்சியாக ஒவ்வொரு சம்பவங்களாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஓசியா புஸ்தகம் வந்து தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு பிறகு ஓசியாவிலிருந்து வரிசை கிரமமாக ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே வரும். இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அடுத்து அடுத்து டைம் லைனில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓசியாவிலிருந்து யோவேல் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவைகளுக்கு நடுவில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. யோவேலில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, அப்படி ஒரு சம்பவம்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம், அதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டது. இல்லைனா சபை உருவாக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சபை என்கிற காலம் ஒன்று உண்டு, அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு சபை. இது வந்து சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த சபையை ஆரம்பித்ததுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார் 2 நடவடிக்கைகளில். அதே மாதிரி இது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு காலகட்டம் உண்டு. எப்படி நியாயப்பிரமாணம் மலைக்கு மேலே ஆரம்பிச்சிச்சு, கொல்கத்தா மலையோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு கிருபையின் பிரமாணம் மேல் விட்டாரையில் ஆரம்பிச்சிச்சு, இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்குது. இது திருப்பி நமக்கு இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில் வந்து இறங்குறதோடு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கும் ஒன்று முடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன இருக்குது, கணக்கு இருக்குது. அதே மாதிரி சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அப்படி ஒரு கணக்கு உண்டு. அப்போது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்ககிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளில் யாருமே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. இப்போ அப்போது இந்த இடத்துல சபையை பார்த்து, அந்த இடத்துல குறிப்பாக அந்த இடத்துல மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு, மணவாட்டி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது கர்த்தர் சில மறைவுகளில் மணவாட்டியே வச்சிருக்கிறாராம். அந்த மறைவிலிருந்து தான் அவள் புறப்பட்டு வராளாம். பார்த்துருப்பீங்க, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய காலம் வருகிற வரைக்கும் அவர் எங்கே மறைந்திருந்தார், வனாந்திரத்திலே மறைந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கொல்கத்தாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில காலம் தன்னை மறைத்து கொண்டிருந்தார். தன்னை அவர் வீடுகளுக்குள்ளே ஒருவரும் காணக்கூடாதபடிக்கு போய் மறைந்திருந்தார்னு இருக்கு. சில நேரத்தில் சில மறைவுகளை தேவன் உண்டாக்குகிறார். அதே மாதிரி சபை ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது சபையானது மறைவுக்குள்ளே கத்தர் வச்சிருக்கிறாரா உங்களை என்னையும். உலக பிரகாரமாக நாம் வெளிப்படையாக இருக்கிறோம், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியுது, ஃபோன் நம்பர் இருக்குது, வர அந்த வெளிப்படையை சொல்லலை. ஆவிக்குரிய மறைவு, ஒரு இவ இது மறைவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேஃப்கார்டு. மறைவு என்பது ஒரு சேஃப்கார்டு, ஒரு பாதுகாப்புக்குள்ளே கத்தர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அந்த மறைவிலிருந்து தான் மணவாட்டி மணவாளனை பார்க்க புறப்பட்டு போகிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மணவாட்டி மணவாளனை பார்க்க போகும்போது, சபை தேவனை பார்க்க போகும்போது நேரடியாக எங்கிருந்தோ வரல, அவள் ஒரு மறைவுக்குள்ளே இருந்து வரா. அந்த மறைவு என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மணவாளி தன் மறைவையும் விட்டு, இன்னொரு படி நம்ம வேறு விதமாக இதை சொல்லணும்னா, மறைவில் இருக்கிற மணவாட்டி தான் புறப்பட்டு போக முடியும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நல்லா படிக்கிறவங்க வெளியே இருப்பாங்க, உள்ளே இருந்தாலும் அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் கட்டி எக்ஸாம் டிக்கெட்டுன்னு ஒன்று வாங்கினவங்க இருக்கிறாங்க, ஹால் டிக்கெட். அதை வாங்கினவங்க தான் போக முடியும், அது ப்ரைவேட்டோ என்னமோ, ஆனால் அவங்க அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி தான் சபைக்கும் கத்தர் சில ப்ரொசீஜர்ஸை வச்சுருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க தான் வருகையில் என்ன செய்ய முடியும், போக முடியும். அதை தான் நம்ம எந்த மறைவுக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்கிறார், சபை எந்த மறைவுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். முதலாவதாக உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 2:14 வாசிங்க. உன்னதப்பாட்டு 2:14 வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ஆண்டவர் மணவாளன் இந்த சபையை புறாவுக்கு ஒப்பாக ஓமையாக சொல்கிறார். அதுவும் அது எங்கே தங்கியிருக்குதா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின்
மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே. சில வசனங்கள்லாம் நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோம், அதுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியாது. இப்போது ஒரு வசனம் இருக்குது, அவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக அந்த இடத்துல படிக்கும்போது அது இஸ்ரவேலரில் பார்த்து சொல்லப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அங்கே என்ன இருக்குது, அவர்கள் புது பலன் அடைந்து அப்படின்னா பழைய பலன் சரீர பலன் மறித்து போய் அவர்கள் புது பலன் அடைந்து பரிசுத்தாவினால் உயிர்த்தெழுதல் வல்லமையை பெற்று அந்த பலன் அடைந்து செட்டைகளை அடைத்து பறப்பார்கள். பரலோகத்துக்கு போகிறத வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் அது. புது பலன் அடைந்து அப்போ அவர்கள் செட்டைகளை அடித்து பறந்து போவார்கள்னா எதை குறிக்கிறதுனா, பரிசுத்தாவினாலே அவர்கள் மீட்கப்பட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போகிறத பற்றி இருக்குது. அப்போ இந்த சபையானது எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் எப்படி எப்படிலாம் சபைக்கான வசனங்கள் வச்சுருக்கிறாருன்னு பார்க்கணும். புதிய ஏற்பாட்டு சபை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேலர்களுக்கு என்ன கடமை அப்படின்னு கேட்டால், வேத வாக்கியத்தில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம், பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம். அதை கண்டுபிடிச்சி இயேசு வரும்போது அவரை தெரிஞ்சிக்க வேண்டியது இஸ்ரவேலருடைய வேலை. அதனால தான் இயேசு வரும்போது அவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், வேத வாக்கியத்தை ஆராயாததுனால வந்து இயேசு நிற்கும் போது நமக்கு அவங்களுக்கு என்ன செய்யலை, இயேசுவே மேசியான்னு தெரியல. இப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை வருகையில் போவதற்கு தேவையானதும் சபைக்குரியதான காரியங்கள் அத்தனையும் வேத வாக்கியத்துக்குள் இருக்கிறது. இதை கண்டுபிடிச்சி வருக வரும்போது சபை அதில் போயிடணும். எப்படி இஸ்ரவேலர்கள் வேத வாக்கியத்தை ஆராயாமல் இயேசுவை விட்டுட்டாங்களோ, அதே மாதிரி சபையும் வேத வாக்கியத்தை ஆராயாமல் வருகையை விட்டுறக்கூடாது. ஸோ ஆண்டவர் நமக்கு இந்த வேத வசனங்களுக்குள்ளே இதை வச்சுருக்கிறார். அதை எங்கே வேணால் வச்சுருப்பார், பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கும். நமக்கு புதிய ஏற்பாட்டு மட்டும்தான், பழைய ஏற்பாடு இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டுக்குள்ளே புதிய ஏற்பாட்டு சபையை குறித்தும் அதனுடைய வருகையை குறித்தும் எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்தும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மேன்மையை குறித்தும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உடன்படிக்கையை குறித்தும் ஆண்டவர் நிறைய சொல்லி வச்சுருக்கிறார். நீங்கள் உட்காந்து அதை தியானிக்கணும். தியானித்தாதான் உங்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியும். அப்போ தான் அது மேன்மை மட்டும் இல்லை, அப்போ தான் வருகையில் போகிறதுக்கு அது ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் பாருங்கள். இல்லைன்னா என்ன செய்யாது, தெரியாது. இப்போ இந்த வசனம் இருக்குது உன்னத பாட்டின் புஸ்தகம் 2 அதிகாரம் 2:14 வாசித்தோம், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற, எந்த மறைவில் தங்கியிருக்கிற புறாவே, மனவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக அப்படின்னு இருக்குது. எந்த மறைவில் முதலாவது மனவாட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற புறா. அப்போ மனவாட்டி முதலாவது எந்த மறைவுக்குள்ளே இருக்கணும், கண்மலையின் வெடிப்புக்குள்ளே சிகரத்தின் மறைவுக்குள்ளே இருக்கணும். அங்கே இருக்கிற மனவாட்டி சபை தான் புறப்பட்டு போகும். இப்போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க, 2 விதமான ஆவிக்குரிய அனுபவம் அங்கே இருக்குது. இப்போது ஒரு சபை இஸ்ரவேல் சபை மலைக்கு கீழே இருக்குது, இன்னொரு சபை மோசே என்கிற சபை மலைக்கு மேலே இருக்குது. இப்போ மலைக்கு மேலே இருக்கிற அந்த மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, 18 வசனம் 33:18, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு சொல்கிறான். என்ன மகிமையை காண்பிக்கணும், மோசே முதல் முதல்ல முச்செடியில் பார்க்குற மகிமையே பெரிய மகிமை. நம்மளாம் லைஃப்பில் அப்படி பார்க்க மாட்டோம் இல்லையா, நம்ம வாழ்நாளில் தேவன் அப்படி என்ன செய்யலை பார்க்கல. மோசே முதல்ல முச்செடியில் பார்த்த மகிமையே உச்சபட்ச மகிமை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, மோசே மலையில் போய் சினாய் மலையில் போய் 40 நாள் தங்குறாரு, மேகம் மூடுது, அது ஒரு விதமான மகிமை. கர்த்தர் பேசுகிறார், எப்பேற்பட்ட அனுபவம் பாருங்கள். அதுக்கு அடுத்து மோசே கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, ஜனங்களுக்கு நான் நியாயப்பிரமாணம் கொடுக்க போகிறேன் உன் மூலயமா. அப்போ ஜனங்களுக்கு உன் மேலே என்ன வரணும், ஒரு மரியாதை பயம் வரணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வல்லமையெல்லாம் கொண்டு வந்து காட்டுறேன், அப்போ ஜனங்க உனக்கு பயப்படுவாங்கன்னு ஒரு மகிமை வந்து இறங்குது மலைக்கு மேலே. இடி முழக்கங்களும் மின்னல்களும் ஏற்படுது, அப்படி மேகம் வந்து இறங்குது. அதை பார்க்கும்போதே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் மோசே
அது மேலே ஏறி அதுக்குள்ளே போனான்னு இருக்குது. இது எப்பேற்பட்ட மகிமை பாருங்கள். இப்படி மகிமையோடைய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மோசேக்கு. ஆனால் இன்னும் அவனுக்கு அது என்ன ஆகலை, திருப்தி ஆகலை. இல்லை, கர்த்தர்கிட்ட இன்னும் ஒரு மகிமை இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மகிமைக்குள்ளே போகணும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே முடிவடைகிறதுன்னு அர்த்தம். திருப்தி மட்டும் வரவே கூடாது. எதில் திருப்தி வரணும்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் திருப்தி வரணும். போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம், அது இங்கே தான் வரணும். எதில் திருப்தி வரக்கூடாது தெரியுமா? இன்னும் உங்கள் முகத்தை பார்க்கணும், இன்னும் உங்கள் சத்தத்தை கேட்கணும், இன்னும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை வயசு சாக போகிற காலத்தில் தானியல் சொல்கிறான், ஆண்டவரே நான் இன்னும் வெளிப்பாடுகள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த 1335 நாளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், தானியலே நீ போகலாம், போய் இளைப்பாறி கொண்டுரு, போய் ரெஸ்டடு. அவன் ரெஸ்டடுக்கு ரெடியாக இல்லை. அவன் கேட்குறான், எனக்கு இன்னும் சொல்லிக் கொடுங்க, இன்னும் சொல்லிக் கொடுங்க. அந்த இன்னும் சொல்லிக் கொடுங்க, இன்னும் ஆவியில் நிரப்புங்க, இன்னும் மகிமைக்குள்ளே போகணும், இன்னும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கிற தாகம் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் போதும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கேயே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த திருப்தி மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. இப்போ இந்த இடத்துல மோசேக்கு திருப்தியே வரல. அவன் பார்த்த முதல் மகிமையே நம்ம லைஃப்பில் பார்க்கல. ஆனால் நம்மளாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கட்டும், இப்போ நம்மளாம் ரொம்ப திருப்தியாக இருக்கிறோம். என்ன திருப்தி? நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைங்க, நல்ல ஆராதனைங்க, அப்புறம் எங்கள் வீட்டில் டெய்லி குடும்ப ஜபங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அவ்வளோதான், சாட்டிஸ்ஃபைடு. அதில் வேறு சில சொல்லுவாங்க, இப்படியே என் வாழ்நாளெல்லாம் போயிட்டா நல்லாயிருக்கும், எதுக்கு இப்படியே போகணும்? வளர்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். வளர்ச்சி இருக்குதுன்னா தான் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? வளர்ச்சி இருக்குதுன்னா தான் அதுக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம், உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். வளர்ச்சி இல்லை நின்றுச்சுன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போ வளர்ச்சியில் ஒரு திருப்தி வந்ததோ அல்லது வளர்ச்சியை பற்றின எண்ணம் இல்லையோ, சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், உலக பிரகாரமான மனுஷனை பாருங்கள், அவன் உலக பிரகாரமான வேலை தான் செய்கிறான், ஆனால் இன்னும் மேலே போகணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு வரணும், இன்னும் ப்ரமோஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்யுது, இருந்துகிட்டே இருக்குது. நியாயமாக அவனுக்கு அதில் இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் சில ஆவிக்குரியவங்களாம் பார்த்துருக்குறேன், அப்படியே அவங்க சாட்டிஸ்ஃபைடு, அவங்க இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு போதுங்க, இதுவே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா போதும். உனக்குன்னு ஆண்டவர் வச்சுருக்கிற முடிவை நீ பார்க்கணும், என்னென்ன வச்சுருக்கிறாரோ எல்லாத்தையும் பார்த்துடணும். ஆண்டவரே சொல்லணும், போதும்பா அவ்வளோதான், ரெஸ்டட், போய் இளைப்பாறி கொண்டுரு, அப்படி சொல்கிற இடத்துக்கு வரணும். மோசே பாருங்கள், இன்னும் கேட்குறான், இன்னும் மகிமையை காக்கணும். அப்போ தான் மோசேக்கு மகா பெரிய வெளிப்பாடு கிடைக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ வரைக்கும் கேட்டதெல்லாம் பழைய ஏற்பாட்டோடைய பிரமாணம் தான் உன் மூலயமா கொடுத்த, இப்படி என்ன கேட்குற தெரியுமா, என்ன பார்க்கணுன்னு கேட்குற, என் மகிமையை பார்க்கணுன்னு கேட்குற. என் மகிமையை நீ பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த ப்ரொசீஜரை 19வது வசனம், அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக உச்சபட்ச மகிமையை பார்க்கணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மகிமை உங்களை கடந்து வரும்போது அந்த மகிமை உங்களை ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த நாமம் ரொம்ப அவசியம். ஒரு நாமம் அவசியம். பழைய ஏற்பாட்டில் அந்த நாமம் யாருக்குமே என்ன செய்யலை, தெரியாது, கேட்குறவனுக்கு கூட தெரியாது. கேட்குறவன்டெல்லாம் சொல்லிடுவார், அது அதிசயம். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கி கிருபாசன தண்டையில் கிட்டி நெருங்கி சேருகிறோம். எதனால்? இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினால. அந்த நாமம் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கிட்ட போக முடியாது. ஏன்னா தேவனுடைய மகிமை அப்பேற்பட்டது. பிரதான ஆசாரியன் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை எடுத்துகிட்டு போனாலே அடி வாங்குறவங்களாம் இருக்கிறான் உள்ளே போனான். ஒன்றுமே இல்லாமல் உள்ளே போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே எஃபெக்ட் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எங்கிட்ட இருக்குது. அந்த நாமத்தினால் நான் போகும்போது எனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்குது. நான் கொல்லப்பட வேண்டியவன் தான், ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த நாமம் என்னை கொல்லாமல் பத்திரமாக பார்த்துக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்த்த என்னை பார்த்த நீ செத்த,
நீ சாகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உனக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்? என் நாமத்தை தெரியணும். அதுவும் சொல்கிறார், என் தயையெல்லாம் மொத்த தயையும் கடந்து போக பண்ணி. ஏன்னா உலகத்தையே மீட்கிற நாமம் அந்த நாமம், டோட்டல் உலகத்தை காப்பாற்ற போகிற நாமம். அதாவது யூதர்கள் சில வார்த்தைகளை வந்து சொல்ல மாட்டாங்க, அதாவது ரொம்ப ரேராக தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அதை அவங்க அவ்வளோ பரிசுத்தமாக பாதுகாப்பாங்க. தேவனுடைய நாமம் சியோனுங்கிறது, தேவனுடைய நாமம் அந்த எல்லோகியம், அப்புறம் பரலோக ராஜ்யம், இதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிட மாட்டாங்களாம். காரணம் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரீஷியஸ். ஆனால் நீங்களும் நானும் இயேசுங்கிற நாமத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? கீழே உட்காந்து மேலே ஏந்திரிக்கும் போது கால் வராட்டி இயேசுவே முட்டி வலிக்கலாம், மேலேருந்து கீழே உட்காரும் போது இயேசுவே. இதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்? எதுக்கு எடுத்தாலும் இயேசுன்னு நம்ம சொல்கிறோம், நல்லது தான். அதை நான் அது குறையாக சொல்லலை. ஆனால் அந்த நாமத்தினுடைய பவர் எப்பேற்பட்ட தெரியுமா? ஒரு முதலமைச்சரை உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறாரு, இந்த கார்டை கொடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயும் உன்னை தடுக்க மாட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்துக்கிட்டு போய் 10 ரூபா வாட்டர் பாட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லையா? வாட்டர் பாட்டில் கிடைக்கும், அந்த கார்டை பார்த்தோம் கொடுத்துருவாங்க. ஐயோ இந்த கார்டை கொடுக்க இருந்தாங்க, மரியாதையோடு கொடுப்பான். ஆனால் மற்றவன் நினைப்பான், இது எவ்வளோ பெரிய கார்டு, இது ஒரு 10 ரூபாய்க்கு யூஸ் பண்ணி தெரியுது அப்படின்னு நினைப்பான். ஆனால் உண்மையிலே அந்த நாமம் ரொம்ப பவர்ஃபுல். இப்போ சொல்கிறாரு பாருங்கள், வாய்ப்பே இல்லை, பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, சாக போகிறவன். அந்த சாக போகிறவனை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஃபஸ்ட்டு நான் ஒன்று, நீ இதை சொல்லிவிடு, எது? என் நாமம். ரெண்டாவது, எவன் மேல் கிருபையாக இருக்கிற சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருப்பேன் சித்தமாக இருப்பேனோ. ஏன் இந்த வார்த்தை இங்கே இருக்குன்னு சொல்கிறாருன்னா, அந்த நாமம் எப்படி வெளிப்பட போகுதுன்னா, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் அவர் வெளிப்பட்டார். இயேசு எப்படி வெளிப்பட்டாரா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமே. ஏன்? இந்த கிருபையும் இரக்கமும் சேர்ந்தால் தான் அந்த நாமம். இந்த நாமம் வரும்போது கிருபையும் இரக்கமும் வந்துடும், அது உன்னை சாகடிக்காது, அது உன்னை சாகடிக்காது, பத்திரமா பார்த்துக்கோ. ஸோ முதல்ல ஒரு ஷீல்டு போட்டார் சாகாமல் இருக்கிறதுக்கு. ஃபயர்மேன் உள்ளே போகும்போதில் ஒரு ட்ரெஸ் இருக்குது, நம்ம ஊரில் இல்லை வெளிநாடுல இருக்குது. அந்த நெருப்பு அவங்கள பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நெருப்புக்குள்ளேயே நடப்பாங்க. தைரியமாக போப்பா, நெருப்பு ஒன்று என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது. அது மட்டும் பத்தாது. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உண்டான கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கண்மலையில் நில்லு, அது பிரச்சனை இல்லை, அது ஒரு இடம், கண்மலையில் நிற்கிறது ஒரு இடம். ஆனால் அது மட்டும் போதாது, நான் கடந்து போகும்போது நீ சாகாமல் இருக்கணும்னா கண்மலையின் மேல் நிற்கக்கூடாது, கண்மலையின் வெடிப்புக்குள்ளே வந்து உட்காந்துக்கணும். கண்மலை என்பது கிறிஸ்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்மலை கிறிஸ்துவே நமக்கு தெரியும். வெடிப்பு என்பது கண்மலை அடிக்கப்பட்டதுக்கு அடையாளம். அடித்தாதான் வெடிப்பு ஏற்படும். அந்த வெடிப்பு ஏற்பட்ட பிறகு அந்த அடிக்கப்பட்ட கண்மலைக்குள்ள ஒரு இடம் இருக்கும். அந்த அடிக்கப்பட்ட கண்மலைக்குள்ளே போய் நீ உட்காந்துக்கிட்டீன்னா தேவனை பார்க்க முடியும். புரியுதா? இப்போ எதுக்கு கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவேன்னு கூப்பிட்றாருன்னா, நீங்களும் நானும் வருகையில் போகணும்னா முதலாவது அவர் நாமம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, கிருபையும் இரக்கம் நிறைந்தவராக வெளிப்பட்டுட்டாரு. இப்போ நமக்கு அது எல்லாம் தெரியும். ஆனால் இருக்க வேண்டிய இடம் எது? கண்மலையின் வெடிப்பு. கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய், என் பின்பக்கத்தை பார்ப்பாய். பின்பக்கத்தை பார்ப்பேன்னா என்ன அர்த்தம்? முதுக பார்ப்பேன்னு அர்த்தமா? அதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னென்னா, நான் கடந்து போகும்போது எனக்கு முன்பக்கம் ஒன்று இருக்குது, நான் எரிச்சல் உள்ள தேவன், என்னை கண்ட ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆனால் நானே பின்னாடி வருவேன். எப்படி வருவேன்? கிருபையும் இரக்கம் நிறைந்தவராய் வருவேன். அதை நீ பார்க்க முடியும், அந்த இயேசுவை நீ பார்க்க முடியும், அந்த மகிமையை நீ பார்க்க முடியும். என்ன கேட்டான் இப்போ? மகிமையை பார்க்கணும், அந்த மகிமையை நீ பார்க்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவை, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னாலே உனக்கு இது தேவைப்படுது.
எவ்வளோ பெரியதான இடம் அந்த இடம் இப்போ, எவ்வளோ முக்கியமான ஒரு இடம். கண்மலையின் வெடிப்புக்குள் வைத்து உங்களை என்னையும் கேட்காமையே கத்தரிப்ப அந்த வெடிப்புக்குள்ளே கொண்டு வந்து குறை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வெடிப்புக்குள்ளே நீங்கள் நான் பிரயாசப்படலை, பிரயாசமே படலை. ஆனால் கத்தர் ரட்சிப்பு கொண்டு வந்த உடனே நம்மளை கொண்டு அந்த வெடிப்புக்குள்ளே உட்கார வச்சிட்டார். இப்போ நீங்களும் அந்த வெடிப்பில் இருக்கிறோம். ஆனால் மோசே அந்த வெடிப்புக்குள்ளே இருந்ததுக்கு காரணம் பின்னாடி வரப்போகிற இயேசுவை பார்ப்பதற்கு, பின்பக்கத்தை பார்ப்பதற்கு அங்கே உட்காந்துருந்தான். நீங்களும் நானும் கண்மலை வெடிப்பில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் வரப்போகிற வருகையை பார்ப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ வரப்போகிற வருகையை பார்க்கணுன்னா நீ அந்த வெடிப்பில் தான் இருக்கணும். இல்லாவிட்டால் அந்த வருகையில் நீங்கள் போக முடியாதுன்னு அர்த்தம். அந்த வெடிப்புக்குள்ளே உக்காராட்டி மோசேவால் பின்னாடி வர இயேசுவை பார்க்க முடியாது. அந்த கண்மலையின் வெடிப்பில் அந்த புறா இல்லாவிட்டால் பின்னாடி வரப்போகிற வருகை இனி பார்க்க முடியாது. ஏன், வெடிப்புக்குள்ளே இருக்கிற புறாவைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு உன்முக ரூபத்தை காண்பி. அவங்கள் தான் புதுபெல் அடைந்து மேலே பறந்து போவார்கள். அப்போ நாங்கள் நீங்களும் நானும் முதலாவது மறைவு எது, கண்மலையின் வெடிப்புக்குள்ளே சிகரங்களின் மறைவிடங்களிலே நாம் இருக்கிறோமா. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வச்ச ஒரு மறைவு இருக்குது, அது உள்ளே இருக்கணும், அதான் சேஃபஸ்ட்டு பிளேஸ். நிறைய பேருக்கு இந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே இருக்க பிடிக்கல. அதாவது கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வைக்கிறாருன்னா கண்டிப்பாக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ யோசித்து பாருங்கள், மலைக்கு மேலே ஏறுறதே கஷ்டம், கண்மலைக்கு மேலே வந்தாச்சு, அதுக்குள்ளே ஒரு வெடிப்பு இருக்குது. நான் இங்கே உட்காந்துட்டால் எனக்கு யாருமே தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ யாரையாவது பார்க்கணுமா என்ன பார்க்கணுமா. எல்லாரையும் பார்க்கணுன்னா மலைக்கு மேலே ஏறு, என்ன பார்க்கணுன்னா மலைக்கு உள்ளே இறங்கு, வெடிப்புக்குள்ளவா, அப்போ தான் நீ என்ன பார்க்க முடியும். இன்றைக்கி நாம் வெடிப்புக்குள்ளே வந்தால் அவரை பார்க்க முடியும், வருகையை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம வெடிப்புக்குள்ளே வர விரும்பலை. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி மலைக்கு மேலே நிற்க விரும்புகிறோம், எல்லாரும் பார்க்குற இடத்துல விரும்புகிறோம், புகழடைய விரும்புகிறோம், ஃபேம் அடைய விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்கிறார் மறைவுக்குள்ளே இரு, அது உள்ளே மறைஞ்சிரு. உன்னை உயர்த்துறது, உன்னை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுறது கர்த்தர் கையில் இருக்குது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புகழ் அடைவதற்காகவோ பணம் அடைவதற்காகவோ இந்த ஊழியத்திலேயே நாம் பயன்படுத்துகிறது இல்லை, அப்படி ஒரு அவசியமும் இல்லை. இதில் என்ன புகழ் அடைய போகிறோம், நம்ம என்ன புகழ் அடைய போகிறோம். உலக பிரகாரமாக புகழ் அடைஞ்சவெல்லாம் என்ன செஞ்சிட்டான். இன்றைக்கி ஒரு பெரிய டான்ஸர் அவன் செத்துருவான், நாளைக்கு அவனை விட பெரிய டான்ஸர் ஒருத்தர் வருவான். ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அவர் செத்துருவார், இன்னொரு பொலிட்டீஷியன் வருவார். அலெக்சாண்டருங்கிற மகா அலெக்சாண்டர் அவர் யாரை பார்த்து வந்தார், கோரேஸை பார்த்து அவரை மாதிரி வரணும்னு நினச்சார். கோரேஸ் செத்துட்டார், அலெக்சாண்டர் வந்தார். அலெக்சாண்டர் செத்துட்டார், இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அவ்வளோதான். இதான் உலகம். உலக பிரகாரமாக புகழடைகிறவனுக்கே ஒன்றும் இல்லை, அந்த மாயை அதுதான் உலகத்தின் மாயை. அதை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறவனும் அதே மாதிரி புகழடையணும்னு ஆசைப்பட்றான். பிரசங்கியார்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, பிரசங்கம் முடிஞ்ச உடனே பிரசங்கம் எப்படி இருக்குது, ரிசல்ட், அந்த பிரசங்கம் நல்லா இருக்குது அப்படின்னு நாலு பேர் வந்து பிரயோஜனமாக இருக்குது, பிரயோஜனமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தி. அப்பாடா இதுவுமே ஒரு வகையான புகழுக்கான ஆசை தான். நாலு பேர் அந்த பிரசங்கத்தை என்ன செய்யணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். இயேசுநாதர் பிரசங்கத்தை கேட்க மாட்டேன்ட்டு போயிட்டான் ஒருத்தன். இதில் யார் நிலை நிற்பார்கள். பவுல் பிரசங்கமே ரிஜெக்டட், இயேசுநாதர் பிரசங்கத்தையும் கேட்க ஆள் இல்லை. ஒரு இடத்துல ஒரு இடத்துல கேட்குறான். இதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, ஐயோ இன்றைக்கி பிரசங்கம் எடுபடலையே, எந்த பாயிண்ட்டில் மிஸ் பண்ணியிருப்போம், நம்ம இதை விட நல்ல பாயிண்ட்டை நாளைக்கு சொன்னால் எப்படி இருக்கும். இப்போ பவுல் சொல்கிறாரு நான் பிரசங்கம் பண்ணேன் அத்தனை பட்டணத்தில், பிரசங்கம் ஃபெயிலியர், அதுவும் நான் ரொம்ப ஞானமாக பண்ணியிருக்கிறேன். இப்போ சொல்கிறாரு இனிமேட்டு இந்த ஞானம்லாம் வேண்டாம், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவையே நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஏன், யோ நான் பிரசங்கம் ஃபெயிலியர் ஆனவொன்னா அடுத்து நான் என்ன யோசிக்கணும், இதை விட பெட்டராக எப்படி பண்ணலான்னு யோசிக்கணும். பவுல் சொல்கிறாரு பிரசங்கம் ஃபெயிலியரா, என்ன காரணம், நம்ம ரொம்ப அறிவாக யோசிச்சிட்டோம் போல், இனிமேட்டு ரொம்ப அறிவாலாம் யோசிக்க வேண்டாம், இயேசுவை பற்றி சொன்னால் போதும். இப்போ ரிசல்ட்டுங்கிறது ஏன் பிரசங்கத்துக்கு இல்லை, என் பிரசங்கத்தினுடைய மேன்மைக்கு அல்ல, ரிசல்ட் என்பது ஆத்தும ரட்சிப்பின் கையில் இருக்கிறது. ஒன்றுமில்லாத பிரசங்கத்தில் 10,000 பேர் ரட்சிக்க வைக்கவும் அவரால் முடியும். பயங்கரமாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படி நின்று பேசும்போது அத்தனை பேரும் அப்படியே உட்காந்து உருன்னு பார்த்துட்டு இருப்பான், என்ன பேசுகிறாருன்னே தெரியலையே, நமக்கே தோணும் இது என்னவாக இருக்கும், ஏன் எல்லோரும் இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. போகும்போது எல்லாம் சொல்லுவாங்க என்ன ஆச்சு,
அவன் சொல்லும் போது தெரியாது நல்லா இல்லை. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் பிரசங்கத்துக்கு, நான் எப்பவும் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எதுவும் ப்ரிப்பேரே பண்ணாமல் போகணும்னு அர்த்தம் கிடையாது. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு வச்சுக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்களை எவ்வளோ பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். இந்த பிரசங்கத்தில் எவ்வளோ பயன்படுத்தணும், அடுத்த பிரசங்கத்தில் எவ்வளோ பயன்படுத்தணும், இந்த மீட்டிங்கில் எவ்வளோ தீர்க்க தரிசனம் வரணும், அடுத்ததில் என்ன எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆண்டவர் செஞ்சுட்டு போகிறாரு. நான் போய் நிற்க வேண்டிய வேலை தான் என்னுடையது. இன்னும் சொல்லப்போனால் நம்மெல்லாம் ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஏஞ்சி நின்னோம்னா பரலோகம் பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் பரலோகம் சொன்ன இடத்துல உட்காரணும். நம்மளால் உட்கார முடியாது பாருங்கள். நமக்கு அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்க முடியாது பாருங்கள். என்னங்க இங்கே போய் உட்கார வச்சுருக்கீங்க? இவ்வளவும் போய் இவ்வளோ இடத்துல உட்காந்து மலைக்கு மேலே ஏறி வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்களே, இங்கே உட்காந்து தான் தேவனை பார்க்க முடியும். இல்லைங்க, இங்கே உட்காந்தா தேவனை பார்க்கலாம், வேறு எதையுமே பார்க்க முடியாது என்னால். ஆமாம், எதையும் பார்க்க முடியாது, வேறு எதையும் பார்க்கக்கூடாது. தேவனை பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு உலகத்தை பார்க்க முடியாது. உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு தேவனை பார்க்க முடியாது. எதை பார்க்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். மோசேக்கிட்ட வந்து உட்காந்த பிறகு மோசே சொல்கிறான், நான் அந்த நல்ல மலையை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். ஏன் அந்த நல்ல மலை? அந்த மலையில் தான் ஒரு வெடிப்பு இருக்குது. அந்த வெடிப்பில் தான் இயேசுநாதர் வருவார். அந்த மலை தான் மறுரூப மலை. அங்கே போய் உட்காந்த உடனே அடிக்கப்படுகிற காரியத்தை குறித்து இயேசுநாதர் வந்து பேசுவார். அவங்ககிட்ட கண்மலையின் மலையே வந்து அவர்கிட்ட பேசும். நான் வேறு எதையாவது பார்க்க ஆசைப்பட்டால் மலையை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டா வேற பார்க்க முடியாது. அப்போ நீ இருக்க வேண்டிய இடம் கண்மலை வெடிப்பு. எனக்கு புகழ் அடையணும், பேர் அடையணும், அப்படி ஆகணும், இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நான் எப்போ உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே, எப்போ உங்கள் மகிமையை நான் பார்ப்பேன், இதுலேயே தான் நம்ம தாட் இருக்கணும், இப்படியே தான் ஓடிட்டுருக்கணும். அதனால் மற்றக்கால் நடக்காதா? கீழே ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துப்பார். மோசையை போய் கண்மலை வெடிப்பில் உட்காந்த உடனே இஸ்ரவேலர்களெல்லாம் அடுப்பெரிக்காமல் விட்டுருவானா? இஸ்ரவேலர்கள் சாப்பிடாமல் விட்டுருவானா? இஸ்ரவேலர்கள் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காமல் விட்டுருவானா? அவனுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். பல நேரங்களில் நாம் தான் நம்மளை அதிக பேர்டன் ஆக்கிறோம். நான் இல்லைன்னா எப்படி? நான் இல்லாட்டி இந்த வீடே நடக்காது. ஒரு சில ஆட்கள் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வான். அதை ஒரு டீம் ஒர்க்கே பண்ண மாட்டான். எல்லா ஒர்க்கும் நான் தான் நான் தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவன் நிற்பான். எனக்கு அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ஏன் இவங்க இப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க? எல்லா ஒர்க்குமே டீம் ஒர்க். அவங்களோட எண்ணம் இல்லைன்னா நான் இல்லாட்டி நடக்காது, நான் இல்லாட்டி பெஸ்ட்டாக இருக்காது, நான் இல்லாட்டி நல்ல அவுட்புட் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை அப்படியே விட்டுட்டு எங்கிட்ட வா. நீ இருக்கிறதுனால தான் சரியாக நடக்க மாட்டேங்குது. நீ எங்கிட்ட இரு, உன்னை கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் தானாக நடக்கும். பல நேரங்களில் கண்மலை வெடிப்பில் உட்கார சொல்லும்போது நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? உட்கார மாட்டேங்கிறோம். அங்கே உட்காரு, வரப்போகிற கிறிஸ்துவை நீ பார்க்க முடியும். நீங்கள் வரப்போகிற இயேசுவை சந்திக்கிறதுக்கு பயங்கரமாக பிரயத்தனம் பண்ணுறோம், பயப்படுறோம். ரொம்ப சிம்பிள், ஆண்டவர் சொல்லார், இந்த கண்மலை வெடிப்பில் உட்கார், அங்கே இருக்கிற புறா தான் வருகையில் போகும். அல்லேலூயா. இன்றைக்கி சபை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கா, மகிமைக்குள்ளே இருக்குதா? நாம் எல்லாமே சபைக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் சபையுடைய கர்த்தருடைய மகிமை ஒன்று சபையில் வீசுது. மோசே கூடாரத்துக்குள்ளே போகிறாரு, ஆனால் உள்ளே என்ன வீசுது? தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வீசுது. அந்த வல்லமை அவன் முகத்தில் பிரகாசிக்குது. அந்த பிரகாசத்துக்கு நடுவில் இருக்கிற மனவாட்டியை தான் கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறார். வெளியே இருக்கிறவன் மூடிடுவான், அவன் வரமாட்டான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், காணானுக்குள்ள மோசே சொன்ன ஒருத்தன் கூட போகல. மோசே சொன்னார்ல, ஆண்டவரே இவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், போகணும்னு. ரெண்டு பேர் தான் போனான், எவனும் போகல. ஆனால் மோசே போயிட்டார். மோசே காணானுக்குள்ள ஆவியில் போயிட்டார். கண்மலை மேலே போய் உட்காந்து அந்த ஆண்டவரோட மருவமலையில் பேசுகிறார். அப்போ மோசே இந்த பிரசன்னத்துக்குள்ளே இருந்ததுனால தான் அங்கே போக முடிஞ்சிச்சு. இந்த பிரசன்னத்துக்குள்ளே போக முடியாதவன் எவனுமே என்ன செய்யலை, அங்கே போக முடியல. அப்போ நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம், நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறேனா? தேவனுடைய மகிமைக்குள்ளே எப்போவுமே இருக்கிறேனா? என்னை சுற்றிலும் அவருடைய பிரமாணம் இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிறான், பிரசன்னத்துக்கு வெளியே இருக்கிறான், தேவனுடைய அழைப்புக்கு வெளியே இருக்கிறான். கடைசியாக இன்னொரு காரியம் இருக்குது, நான் அதையும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12 வாசி. நீ சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். அடுத்த மறைவு
மனவாட்டி தன் மறைவிலிருந்து புறப்படுவாளாக அப்படின்னு இருக்குது இல்லையா. அடுத்த மறைவு என்ன? வசனம் சொல்லுது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் அடைக்கப்பட்ட தோட்டமுமாய் இருக்கிறாய், முத்திரிக்கப்பட்ட கிணறு. இப்போது சபை மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்றுனா என்ன? நீரூற்றுனா என்ன? நமக்கு நார்மலாக நீரூற்று இருக்குது அது தெரியும். ஆனால் பைபிள் வசனத்தின்படி நீரூற்று என்பது எதை குறிக்கிறது? ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவருடைய அந்த தேவ பிரசன்னம், ஆவியானவரை பற்றி தான் நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4:14 வசனத்தை வாசிங்க. யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. எதை ஆண்டவர் எதை கொடுக்க போகிறாரு? அவர் சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு எதை அனுப்புவேன்? தேற்றவனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். நான் கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள் என்னவாக இருக்கும்? நீரூற்றாக இருக்கும். இப்போ வசனம் சொல்லுது சபை எப்படிப்பட்டது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. சபை எதுக்குள்ளே இருக்குது? பரிசுத்தாவியினால் மறைவு கட்டப்பட்ட சபை. சபையே ஒரு நீரூற்று. அதனால தான் நம்மளை ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். ஆவியும் மாம்சமும் ஆப்போசிட்டாக இல்லையா? ஆவியும் மாம்சமும் ஆப்போசிட். இப்போ நீங்களால மாம்சத்தில் இருக்கோமா ஆவியில் இருக்கோமா? மாம்சத்தில் தான் இருக்கிறோம், எல்லா மாம்சம் இருக்கோம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆவியானவர் இருக்கிறார். அதனால் இப்படி நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். விசுவாசிக்கிறதுனால நமக்கு பேர் என்னது? விசுவாசிகள்னு சொல்கிறோம். அப்போ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுனா என்ன? மறைவு கட்டப்பட்ட ஆவிக்குரியவர்கள், மறைவு கட்டப்பட்ட ஆவிக்குரிய சபை. இது மறைக்கப்பட்ட ஆவியானவருக்குள்ளே இருக்கணும் அந்த சபை. நீரூற்று உள்ளே இருக்குது, ஆனால் இதுக்கு ஒரு மறைவு இருக்கிறது. ஒரு லிமிட் ஆண்டவர் செஞ்சு வச்சுருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இப்போ தண்ணி வருது 10,00,000 கன அடி வருது, ஆனால் ஒரு டேமுன்னு ஒன்று கண்டிப்பாக என்ன வேணும்? இருக்கணும். ஆறு ஓடுது, ரெண்டு பக்கம் என்ன வேணும்? கரைன்னு ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் அது அதுக்குள்ளே ஓடும். இல்லைன்னா கரை புரண்டு ஓடுச்சுன்னா வெள்ளம், ஜனங்க க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு? ஒரு கரைன்னு ஒன்று வச்சுருக்கிறார். அதே மாதிரி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நமக்கும் ஆவியானவர் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரு? ஒரு லிமிட். இந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம வச்சு தான் பூமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தாவி உங்களை ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே தான் வச்சுருக்கிறார். அந்த கண்ட்ரோலுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நம்ம பரிசுத்தாவியை பெற்றோம், வல்லமை இருக்குதுன்னு எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்போ இயேசுநாதருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. ஆனால் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம். எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் கேட்டால் ஒரு லேகியனுக்கு அதிகமான ஆட்களை அனுப்புவார். நான் நினச்சா செய்ய முடியும். பிதா என்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் செய்ய மாட்டேன். சகலமும் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்படின்னா நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு நிறைய வல்லமை கொடுத்துருக்கிறார். என் வாயின் வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? அதை நான் சொல்கிறபடி நீ பயன்படுத்தணும்னு எதிர்பார்க்குறார். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. You must be under the control of God. நீங்கள் பெரிய கனி கொடுக்குற தோட்டமாக இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி அடைத்திருப்பார். வேலிக்குள்ளே தான் யார் இருக்கணும்? தோட்டம் இருக்கணும். சில நேரத்தில் தோட்டத்தில் இருக்கிற மரம் நல்லா கனி காய்க்கும். வெளியே இருக்கிறவன்லாம் பேசிகிட்டே இருப்பான், அந்த கனி பாருங்கள், அந்த பழம் பாருங்கள், என்ன டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரம் நினைக்கும், இத்தனை பேர் புகழ்கிறாங்க, இந்த ஆள் ஒருத்தனு கூட ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறோம். யாருமே என்னை புகழ சாப்பிட விட மாட்டேங்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, ஒருத்தரையும் என்னை சாப்பிட விட மாட்டேங்கிறான். என் கனியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. தோட்டக்காரனுக்கு தெரியும், வேலியை எடுத்த அவன் கடைசியில் உன்னை எண்ணி ஆக்கிடுவான் தெரியுமா? கனி இல்லாத மொட்டை அத்திமரமாக மாற்றி விட்டுருவான். அது வழி அருகே இருக்கிற அத்திமரம். வழி அருகே அத்திமரம் இருந்துச்சு, அவன் ஒரு பழம் பாய்ச்சா கூட என்ன செஞ்சிருவான்? எடுத்துகிட்டு போயிடுவான். தோட்டம் உன்னை பாதுகாப்பதற்கு சில நேரங்களில் சில கண்டிப்புகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் ஊழியத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு 1994லையே. இது என்னை பற்றின விஷயம், இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்போ நான் போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், எங்கள் சபையில் அப்போ இருந்தவர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணுன்னு ஆசை வந்திருக்கு, எனக்கு அழைப்பு இருக்குது. அந்த ஒரு எந்தூல அவர் சொன்னார், சரி போய் ஜாயின் பண்ணு அப்படின்னார். அவர் என்ன சொல்லுவான்னு நினச்சேன், அவர் சொன்னார், நீ போய் என்ன செய்ய ஜாயின் பண்ணு அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை.
எனக்கு ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடுச்சு. என்னடா அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியுது பையன் இப்போ எப்படி இருக்கிறான், துள்ளி குதிக்கிறான், இதோடு விட்டால் பையன் எல்லாம் நாசமாக்கிடுவான். ஆனால் நம்ம ஒரு பீரியடில் என்ன நினைக்கிறோம், ரசிக்கப்பட்ட உடனே அந்த சூட்டில் அதே மாதிரி தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த சூடு இருக்குல்ல, உடனே மேடை ஏறணும்னு தோணும், இம்மிடியேட்டாக பிரசங்கம் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும் பையன் நாலா பக்கமும் ஷார்ப்பு கார்னராக இருக்கிறான், இந்த கார்னரெல்லாம் என்ன செய்யணும், உடச்சி பையனை கூழாங்கல்லாம் மாற்றினா அது கோலியத்தை வீழ்த்தும். இவன் கூழாங்கல்ல ஆக்கணும்னா கார்னரெலாம் என்ன செய்யணும். அப்போ சில நேரத்தில் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும், என்னடா நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, வேலை வாங்குறாங்களே. நான் கூட பரவாயில்ல, நடராஜ முதலியார்னு ஒருத்தர் பாட்டெல்லாம் பாடுவார் ரொம்ப நல்லா, அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஒரு சாட்சியில் சொல்லியிருந்தாங்க, கேட்டாராம், ஐயா ஒரு பையன் வாலிப பையன், ஐயா கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நான் உங்ககிட்ட ஊழியத்துக்கு வரலான்ருக்கேன் அப்படின்னு அப்படியே பார்த்து சிரிச்சாராம். ஏன் சிரிக்கிறீங்க, ஊழியம் கன்ஃபார்மாக ஆண்டவர் சொல்லிட்டாரான்னாராம். சொல்லிட்டார், போய் 5 வருஷம் வாயை மூடிட்டு போய் ஜோம் பண்ணுங்கனாராம். 5 வருஷம் கழிச்சு வா. என்ன சொல்கிறீங்க, ஊழியம் இருக்குல்ல, அந்த நமக்கு ஒரு பாரம் இருக்குல்ல, அது ஊழியமோ அல்லது வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசோ வரங்களோ, நமக்கு ஒரு வரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுங்க. ஒரு உதாரணமாக நம்ம யாரோ ஒருத்தனுக்கு ஜோம் பண்ணுறோம், முதல் தடவை ஜோம் பண்ணவுடனே அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் பார்க்குறவனுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் பார்த்தீங்களா. யார்ட்டையாவது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அழைப்பு வந்தோடனே யார்ட்டையாவது போய் என்ன செய்யணும், கொஞ்ச நாள் நீங்கள் அடங்கி இருக்கணும், அவங்க தான் உங்களுக்கு அதை கட்டி கொடுப்பாங்க, அவங்க தான் அந்த நூக் அண்ட் ஷார்ப் கார்னர்ஸ்லாம் உடைப்பாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஒரு முறை உத்தமபாளையத்துக்கு ஊழியத்துக்கு போயிடுவோம், அப்போது என் கூட ஒரு உதவியாளர் இருந்தார். அப்போது அவர் இறங்கும் போது நான் என் பெட்டியை எடுத்துக்கிட்டேன், அவர் பெட்டி எடுத்துக்கிட்டாரு. நான் வந்தவுடனே அந்த பாஸ்டர் கேட்டார், இவர் யாருன்னு கேட்டார். என்னோடய அசிஸ்டண்ட், உங்ககிட்ட அந்த ஆள் உருப்பிட மாட்டான் அப்படின்னார். என்ன இப்படி சொல்கிறீங்க என்ன, அவர் சொன்னார், முதல்ல அவனை சீசன் ஆக்குங்க, நீங்கள் அவனை சீசன் ஆக்கிற வேலையே செய்யவே இல்லைன்னாரு. அப்புறம் தான் உட்காந்து அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, உங்ககிட்ட ஒரு ஆள் ஆண்டவர் ஏன் கொடுக்குறாருன்னா, அவனை நல்ல ஊழியக்காரன் ஆக்கிறதுக்கு இல்லை, சீசன் ஆக்கிறதுக்கு. நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றிப்பார், கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி அவனை பெரிய ஊழியக்காரனை மாற்றிடுவார். நீ அவனை ஊழியக்காரனை மாற்றாத, நீ என்னவோ மாற்று, சீசனாக மாற்று. அதுக்கு தான் அவனை கொடுத்துருக்குறேன். அப்போ தான் எனக்கு புரியுது, ஓ நாம் வந்து நல்ல ஊழியக்காரன் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை இல்லை சீசன் ஆக்கணும். அந்த அந்த சீசன் ஆக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் மறைவு கட்டப்பட்டது. அவங்ககிட்ட இருக்கிற பெருமையை உடைக்கணும், நம்மகிட்ட இருக்க பெருமையை உடைப்பாங்க, ஆண்டவர் உடைப்பார், கண்டிப்பாக உடைப்பார், சில காரியங்களை செய்வார். ஆனால் நீ நீர் ஊற்று, ஆண்டவர் சொல்கிறார், நீ இது உள்ள அடங்கியது, தண்ணி இதுக்குள்ளே தான் ஊற்கணும், அடக்கணும். இல்லை நான் நதியாய் பாயணுமே நமக்கு ஆசை இருக்கும், துள்ளி குதித்து பாஞ்சு நான் வந்து பல ஊர்களுக்கு தாக்கம் தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீரை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்ல இருக்கட்டும் பா பரவாயில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். சில நேரத்தில் அந்த பாரம் எந்தும் ஆகும்போது சில சொல்லுவாங்க, காலம் முடிவடைய போகுது, இன்னும் ஆண்டவருக்கு நான் எதுவுமே செய்யலை, ஆண்டவர் தெரியும் உன்னை, அதனால தான் சும்மா வச்சுருக்கிறேன். நீ வந்தீன்னா என்ன ஆகும், உன்னை ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். பல நேரங்களில் இந்த மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுக்குள்ளே இருக்கிறதா கத்தர் எதிர்பார்க்கிறதான மறைவு. மணவாட்டி தன் மறைவை விட்டு எப்போ புறப்படணும் தெரியுமா, பரிசுத்தாவிக்குள்ளே அவர் இருக்கணும், அந்த நீரூற்றுக்குள்ளே அவர் இருக்கணும். பல நேரங்களில் நம்ம நீரூற்றுக்கு வெளியே ஓடி வந்துடுறோம், அப்படியே எல்லையை தாண்டோம், அது ஆண்டவருக்கு பிடிக்காது. எப்பவுமே யூதாஸ் இயேசுவோடையே இருந்திருந்தானா பிரச்சனை இல்லை பாருங்கள், அவன் நடுவில் போய் எங்கே யாரை பார்த்துட்டு வந்தான், வரிசை சாசியரை போய் பார்த்துட்டு வந்தான், ஆசாரியனை பார்த்துட்டு வந்தான். அதனுடைய விளைவு அவனுக்கு தனக்கு வைக்கப்பட்ட அந்த மேன்மையை இழந்து போனான்னு வசனம் சொல்லுது. சில நேரத்தில் எந்துவாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம், எதை வேணால் நீங்கள் செய்யுங்க, ஆனால் கர்த்தருக்கு சித்தத்துக்கு உட்பட்டு செய்யுங்க, அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா எல்லாரும். வேதம் சொல்லுகிறது, மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவாராக. மணவாட்டிக்குன்னு சில மறைவை கர்த்தர் வச்சிருக்கிறார். முதலாவது, அவள் கர்த்தருக்குள்ளே மறைந்திருக்கிறவளாக, கண்மலையின் வெடிப்புக்குள்ளே மறைந்திருக்கிறவளாக. கண்மலைக்கு மேலே நிற்கக்கூடாது, அவன் முதல்ல கண்மலைக்கு மேலே தான் நின்னான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மலைக்கு மேலே இல்லைப்பா, அங்கே ஒரு வெடிப்பு இருக்குது, அது உள்ளே இறங்கி வா. இன்னைக்கு மேலே நிற்கிற அனுபவத்துக்கு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க, வெடிப்புனா உள்ளே வரணும், இறங்கி வரணும், உள்ளே வந்து உட்காரணும் வெடிப்புக்குள்ளே.
ஊழியத்தில் மேடையில் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, தேவ சமூகத்திலேருந்து காத்திருந்து வசனம் வாங்கிறது தான் கஷ்டம். மேலே ஏறி பாட்டு பாடுறது ஈஸி, ஆனால் அந்த பாட்டில் மகிமை இருக்கிறதுக்காக போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது தான் கஷ்டம். நீ அங்கே காத்திருந்தாதான் உன் பாட்டில் இங்கே மகிமை வெளிப்படும். கீபோர்டு ஈஸியாக வாசிடலாம், யார் வேணாலும் ப்ராக்டிஸ் இருக்கிறவெல்லாம் வாசிக்கலாம், ஆனால் கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கிறவன் வாசித்தா தான் கர்த்தர் அவன் மதியில் கடந்து போவார். சபைக்குள்ளே தேவன் உலாவுகிறாராக மாறணும்னா டேலண்ட் உள்ளவன் பத்தாது, கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கிறவன் இருக்கணும். அவன் கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கிறவன் இருந்தால் தான் கர்த்தர் அங்கே வருவார். மலைக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக கர்த்தர் வரல, மலைக்கு மேலே நிற்கிறவனுக்காக கர்த்தர் வரல, கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கிறவன் தான் வரப்போகிற கிறிஸ்துவை பார்த்தான். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்குள்ளே கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர்ந்தால் தான் அந்த வருகையில் போக முடியும். கடைசியாக மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. உனக்குள்ளே ஆவியானவர் நிறைய தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கிறார். உனக்கு தான் அது, ஆனால் உன்னோட இதை மட்டும்தான் நீ செய்யணும். நீரூற்று மறைவை தாண்டி போனினா நிறைய பேருக்கு அது அழிவாக மாறிடும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் எல்லைகளை குறித்து வச்சுருக்கிறார். நமக்கு ஆசை இருக்குது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு, ஆனால் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் என்ன வச்சாரோ அதை தான் நம்ம செய்யணும். அதை மீறி போகும்போது தான் வாழ்க்கையில் பிரச்சனை, சோதனை, குறைவுகள், வறுமை எல்லாம் ஏன் வருது? கர்த்தர் வச்ச மறைவை தாண்டி போனதுனால வருது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நான் மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகனாக, கர்த்தருடைய விருப்பத்தை செய்கிற ஒரு மகளாக மாத்திரம்தான் இருக்கணும். ஆண்டவரே, என் இஷ்டப்படி என் வாழ்க்கை நடக்கவே கூடாது. அப்படி இருக்கிற அந்த மனவாட்டியை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த மலையிலிருந்து எடுத்துகிட்டு போய், கண்மலை வெடிப்புலேருந்து எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் உன்னை சியோன் மலைக்கு பக்கத்தில் வைக்க போகிறார். இந்த நீரூற்றிலிருந்து ஆண்டவர் உன்னை எடுத்துகிட்டு போய் நித்திய தண்ணீர் அண்டைக்கு உன்னை நடத்த போகிறார். அங்கே நீங்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. ஜீவ தண்ணீர் அண்டைக்கு உன்னை நடத்துவார்னு வசனம் சொல்லுது. எந்த மனவாட்டியை கொண்டு போவார்? இந்த கண்மலைக்கு வெடிப்பில் இருக்கிறவன் தான் அந்த மலைக்கு போக முடியும், சியோன் மலைக்கு. இந்த முத்திரிக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட நீரூற்றுக்குள்ளே இருக்கிறவன் தான் அந்த ஜீவ தண்ணீர் பரலோகத்துக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே போக முடியும். இது எல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி, இது இருந்தால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். நம்ம ஜோம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுத்து, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் குறிப்பாக கண்மலையின் வெடிப்புக்குள்ளும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக நாங்கள் எப்பொழுதும் காணப்பட கிருபை பாராட்டும். நீர் வரும்போது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவர். அந்த மறுரூபமாகிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவர். நீர் உம்முடைய அறையை விட்டு புறப்படும் போது நாங்கள் எங்கள் மறைவை விட்டு புறப்பட கிருபை தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.